சைபர் மண்டே என்ன நடந்ததுன்றதை நம்ம இந்த டெக்னிக்கல் ஸ்பீக்கிங்கில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா பேஸ் ரன் ஃப்ரைடே மார்க்கெட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி வந்து 100+ பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆகுன்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணியிருந்தது. பட் ஆனால் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நடந்தது. ஆக்சுவலி ஃப்ளாட் ஓப்பனிங் மீன்ஸ் என்னென்னா பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல ஆல்மோஸ்ட் சேம் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி இந்த 9:15 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இங்கே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தது. ஏன்னா இது இந்த ஒரு கேண்டில் வச்சு நம்ம போக முடியாது. அப்படி போனால் நம்ம இங்கே ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ணாமல் நம்ம லாங் போக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா செகண்ட் தேர்ட் கேண்டில்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பேரிஷ் வந்து உருவாக ஆரம்பிச்சது. அந்த கேண்டில் பை கேண்டில் வந்து ஒரு கேண்டிலோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது. பட் ஆனால் என்னென்னா நம்ம இங்கே வந்து சிபிஆர் சப்போர்ட்டு இங்கே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து இங்கேருந்து இருந்தால் இந்த சிபிஆர் வரைக்கும் தான் வரும் அப்படின்றது நம்மளுடைய இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த சிபிஆர்ன்றது ஒரு பெரிய வந்து ஒரு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதாவது நம்ம மேலே போகும்போதும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், கீழே வரும்போதும் சப்போர்ட் ஆகும். ஒருவேளை சிபிஆருக்குள்ளவே இருந்துருச்சுன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைடு சிபிஆர்னா ஒரு கன்சாலிடேஷனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிபிஆருக்குள்ளவே இருக்கும்பொழுது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுன்றது ஒரு அது முக்கியமாக ஆப்ஷன் பையர் வந்து நம்மளால் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி வந்து கம்மி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன்னா நீங்கள் சிபிஆரை பிரேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம செல்லராக இருக்கும்போது என்னென்னா நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளவே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து ப்ரீமியம் டிகேனால நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா. ஸோ நம்ம என்னென்னா காலையில் வந்து நான் வந்து ஆக்சுவலி இந்த கேண்டில் பண்ண பார்த்தேன் 9:30 வந்து ஒரு ஷார்ட்ஸ் மீன்ஸ் ஒரு காலை வந்து செல் பண்ணியிருந்தோம். செல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அது வந்து ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் பொழுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக சொன்னதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இதுக்கு மேலே போனால் லாங்கு, அதர்வைஸ் இது மேலே நீங்கள் வந்து லாங் போகாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் அதுக்கு ஒரு டிராயிங் மாதிரி போட்டோம். நம்ம வந்து அதுக்கு என்ன ரீசன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டே ட்ரேடர்ன்றதை நம்மளுடைய டெலகிராம் யார் அதில் ஜஸ்ட்டு வந்து லெவல் மட்டும்தான் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது என்டையர் இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இருக்க காரணம் என்னென்னா இல்லை பேங்க் நிஃப்டியில் சேம் இதே மாதிரி தான் இருக்குது. இந்த சிபிஆர் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2:30 ஈவந்தோ வந்து மிடில் சிபிஆர் லைனை பிரேக் பண்ணி 20 எக்ஸ்பினன்ஷியல் மூவிங் ஆவரேஜும் பிரேக் பண்ணும்பொழுது இந்த இடத்துல இருந்து இந்த எண்ட் ஆஃப் த இது வந்து தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ட்ரேடுக்கான ஒரு வாய்ப்பு அப்படி இருந்தது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரேடிங்னு பார்த்தீங்கன்னா இந்த 2:30 to 3:15 வரைக்கும் நடந்தது பார்த்தீங்களா, இதுதான் இன்றைக்கி வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ட்ரேடிங் ஜேர்னியே இன்றைக்கி நடந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த லைனை நீங்கள் பிரேக் பண்ணும்போது எப்பயுமே சொல்கிறதா நீங்கள் சிபிஆரை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி ஆகிருந்தாலும் ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் இது. நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தோம்னா நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கும்போது இன்றைக்கி வந்து பியில் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னு மட்டும் நான் இந்த சார்ட்டில் காட்டுறேன். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஆப்ஷன் பை பண்ணலை, ஆப்ஷன் செல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சார்ட் நான் காட்டுறது உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட்காக தானே தவிர இதில் நான் பர்சனலாக ட்ரேட் பண்ணல. நான் வந்து சி தான் வந்து செல் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் வந்து நீங்கள் வந்து ஒரு செகண்ட் தேர்ட் கேண்டிலே ஒரு ஃபால் ஆச்சு இல்லையா நிஃப்டி. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து அதாவது புட் பையர் 17,200 பி நான் வச்சு சொல்கிறேன். 17,200 பின்றது ரொம்ப இந்த மணி தான். பட் நான் ஏற்கனவே சொல்கிற மணி சொல்கிறதுனால அடுத்த மணி இல்லை இந்த மணி பை பண்ணுங்கள் அப்படின்றது. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மார்னிங் வந்து அந்த சிபிஆரை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 243 அந்த ரேஞ்சில் பை பண்ணுறீங்கன்னா அது வரைக்கும் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து லோவாக வச்சுக்கோங்க. 177 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜாஸ்தி தான், ரொம்ப பெரிய ஸ்டாப்லாஸ் தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்படி என்ட்ரி ஆகிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பி சார்ட்டில் எடுத்திருந்தாலும் இந்த சேம் தான். இந்த 20 EMA பிரேக் பண்ணியிருக்கும்பொழுது கிட்டத்தட்ட 11:15 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வெளியே வந்திருக்கணும். ஓகேங்களா? பட் 2:30 இதுதான் வந்து இன்றைக்கி ஒரு ப்ராபபிலிட்டியான ட்ரேட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த நேரத்தில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17,200 பி வந்து பார்த்தீங்கன்னா 248 இருந்திருக்கு. கரெக்டாக அது வந்து சிபிஆரை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 EMA பிரேக் பண்ணும்போது நம்ம பேசின 20 EMA வச்சு சொல்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இது ஒரு 248 நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா இந்த பாட்டம் இருக்கு இல்லையா 229. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 to 15 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்லாஸாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்
கிட்டத்தட்ட 372 வரைக்கும் போச்சு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130-140 பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பேஸரான இஎம்ஐ லைன் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். அது நீங்கள் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ், அதாவது நீங்கள் ஒன்ஸ் இங்கே என்ட்ரி ஆகிறீங்க, இது ஸ்டாப் லாஸாக வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை கீப் ஆன் மூவ் ஆகும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இங்கே காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு மாற்றுங்க. அதுக்கப்புறம் இந்த 20 இஎம்ஐ வந்து பிரேக் என்ன ப்ரைஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுதோ அந்த டிஎஸ் எல்லாம் மாற்றிட்டு போங்க. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது, சடனாக ஏதாவது ஒரு கேண்டில் இதை டச் பண்ணிவிட்டு கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, மேனுவலாக அந்த லைன் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ பார்த்துட்டு வந்தாலும், நீங்கள் ஆப்ஷன் பை இயர் இந்த 230 இன்றைக்கி நடந்த ஒரு ஃபாலில் மட்டும் நீங்கள் கிட்டத்தட்ட 100+ பாயிண்ட் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நான் வந்து சி செல் பண்ணதில் செல்லருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஆப்ஷன் பையர் அளவுக்கு பாயிண்ட்ஸ் வராது. கிட்டத்தட்ட அது 180-120 வரைக்கும் தான் வந்துடுது. நான் வேணால் அந்த சார்ட்டையும் வந்து காட்டுறேன். ஸோ இது நான் உங்களுக்கு எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, திரும்ப சொல்லிடுறேன், நான் இந்த பி பை பண்ணல. உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட்டுக்கு வந்து கேட்குறீங்களா, எப்படி என்ட்ரி பண்ணால் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, அதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம் சொல்கிறேன். ஸோ இது என்ட்ரினா இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு போனீங்கன்னா, நீங்கள் வந்து பையர் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் வந்து ட்ரேடு எடுக்கிற மெத்தடு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 16900 சி செல் பண்ணதுனால, ஓகே நான் அதான் இங்கே சொன்ன மாதிரி மார்னிங் இங்கே செல் பண்ணது, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2-3 ஆர்டர்ஸ் வந்து போட்டிருப்போம். நான் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும்போது புட்டையும் செல் பியும் செல் பண்ணியிருந்தேன், அதுவும் ஒரு வாட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட்டுச்சு. ஒரு 3-4 டைம் ஆக்சுவலி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சு, அது எல்லாமே ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 230 கேண்டில் இருக்கு இல்லையா, 230 ஃபால் ஆச்சு இல்லையா. அப்போ நீங்கள் எல்லாம் ஆப்ஷன் பேர் புட்டை பை பண்ணும்போது நம்ம வந்து காலை செல் பண்ணியிருந்தோம். அப்போ ஆல்மோஸ்ட் 190 நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு, ஸோ கிட்டத்தட்ட ஒரு லேட்டாக வந்து 170 அந்த ரேஞ்சில் தான் வந்து செல் பண்ணியிருந்தேன். 170 செல் பண்ணி ஆக்சுவலி 120 அந்த ரேஞ்சில் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கும்போது 240 370 வரைக்கும் போச்சு, 140 பாயிண்ட்ஸ். அதே நீங்கள் ஆப்ஷன் செல்லர்னால் ஒரு ஆல்மோஸ்ட் 200 120, இது வந்து 80 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.